அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கும் நன்றி வாங்க வீடியோக்கு போகலாம் பச்சடி நிறைய காய்கள் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி கோவக்காயில் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு இந்த மாதிரி கோவக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு லேசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா தின்னாக கட் பண்ணி எடுக்கணும் இது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை கட் பண்ணி போடுங்க இந்த மாதிரி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் இல்லைனா திரியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிருங்க அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க அரைச்ச விழுதை இப்போ இந்த கோவாக்காயோடு ஊற்றிடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கோவாக்காய் இப்போ சீசன் நிறைய கிடைக்கும் உப்பு போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கோவாக்காயில் பொரியல் வத்தல் சட்னி இன்னும் பலவிதமான உணவுகள் நம்ம சமைக்கலாம் தேவைப்படுறவங்க கோவக்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத மேலே ஐ கார்டில் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க தயிர் நல்ல கெட்டி தயிராக மூணு கரண்டி எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது தயிர் அதை நல்லா நைஸாக மத்து வச்சு கடைஞ்சி விட்டுருங்க அல்லது கரண்டியிலேயே நல்லா அமுத்தி விட்டுருங்க திரி திரியாக இல்லாமல் இருக்கணும் அந்த தயிரை நம்ம இந்த கோவக்காயோடு சேர்த்து ஊற்றிடலாம் பாருங்கள் அவ்வளோதான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அப்போ தான் அந்த காரம் உப்பு கோவக்காயில் பிடிக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் அடுத்தது அதை எடுத்து ஒரு சின்னதாக தாலி பொண்ணு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும்னா இது வெயில் காலத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும் உடலுக்கு ஆரோக்கியமானது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது தோல் வியாதிக்கு இதை சாப்பிட்டா நல்லது அதே மாதிரி எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது உடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் மருத்துவ குணம் நிறைந்த இந்த கோவாக்காயை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நன்றி